வணக்கம். கெட்டுப்போன உணவால் உடல் நலம் கெடுவது போல் கெட்ட ஆசிரியரால் சமூகம் கெடும் என்ற குறளை நான் எழுதியுள்ளேன். ஒரு நண்பர் என்னை கைபேசியில் அழைத்து இந்த குறள் எழுதுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். சற்று தயங்கினேன். நான் பணிபுரிந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் குடித்துவிட்டு பள்ளிக்கு வருவார். போதை இறங்கியதும் திரும்பி மறுபடி குடித்து விடுவார். இதை அந்த தலைமை ஆசிரியர் கேட்பதே கிடையாது. அவர் மீது வரும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகாரிகள் வருகிறார்கள் என்றால் அவருக்கு ஒரு 200 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்து அவரோட வாயை மூடிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இதனால் சமூகம் என்ன ஆகும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. எந்த ஆசிரியர் நேர்மையாக இருக்கிறாரோ அவரை எப்படி ஒரு பெண் தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்கன்னா அவங்க வேறு யாராவது கூட்டி வந்து ஒரு ஆண் தலைமை ஆசிரியர் வேறு பள்ளிக்கூட ஆசிரியரை அவர் பள்ளிக்கூடமே போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறவரை கூட்டியாந்து மிரட்டுற மாதிரி, அதாவது இவங்களுடைய ஆள் பலத்தை காட்டுறதுக்காக வேண்டி மிரட்டுறது மாதிரி யாரையாவது கூட்டியாந்து சொல்ல விடுறது. ஏன்னா பயந்த ஆசிரியர்கள் ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை மூடிடுவாங்க. அதாவது அதிகாரிகள் எல்லாம் ஆசிரியர்களாக இருந்து வந்தவர்கள் தான். அவங்க இந்த சமூகத்தை பற்றிய அக்கறையே இல்லை அவங்களுக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைச்சா போதும், இந்த நாடுக்கு எப்படி ஆனால் என்ன, குட்டிச்சவர் ஆனால் என்ன, அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. ஆனால் நான் அப்படி அல்ல. நான் இந்திய நாட்டிற்காக இந்திய விமானப்படையில் பணிபுரிந்தவன். அந்த மாதிரி அநியாயங்கள் நடப்பதற்கு நான் விடுவதில்லை. நான் உயர் அதிகாரிகளுக்கு இந்த நிலைமையை சொன்னேன். ஆனால் என் மீது தவறான குற்றத்தை சுமத்தி மிரட்ட பார்த்தாங்க. எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி, இந்த அநியாயங்களை, இதை பார்ப்பவர்கள் இந்த அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும். ஆசிரியர்கள், நீ பள்ளிக்கூடம் முடிஞ்சதையும் போய் நீ குடி கூத்தடி என்னவோ பண்ணு, பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் முன்னாடி நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டாமா? இதை தலைமை ஆசிரியர்கள், நான் இதற்கு முன் வேறொரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தேன், அந்த தலைமை ஆசிரியை யாருடனும் பேசுவது கிடையாது. பேசுறது கிடையாதுன்னா என்ன, பள்ளி நேரத்தில் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியருங்கிற தலைக்கணமே இல்லாமல் ஆசிரியையாக இருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்கள பார்த்தாலே கற்றுக்கணும் போல் தோணும். அவ்வளவு அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்டு பயிற்றுவிப்பார்கள். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஒரு தலைமை ஆசிரியை கிட்ட வேறு பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து மணிக்கணக்கில் பேசுகிறது வகுப்புகே போகிறது கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் அநியாயம் நடந்துச்சுனாக்கா அதாவது அது இல்லாமல் அப்படியே ஆசிரியர்களை அப்படியே மிரட்டி பார்க்கறது, அதுக்கெல்லாம் பயந்தால் நம்ம வாழ முடியுமா? இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியுமா? நேர் நிமித்த முடியுமா? சிந்தியுங்கள். இதனால தான் நான் அந்த திருக்குறளை எழுதினேன். பள்ளிக்கூடத்தில் தண்ணி அடிச்சுட்டு வர்ற ஆசிரியரை தலைமை ஆசிரியர் கேட்பதில்லை, தலைமை ஆசிரியர் செய்கிற செயலை உயரதிகாரிகளுக்கு சொன்னால் அவங்களும் வந்து காசு வாங்கிட்டு போயிட்டாங்க,
அதை கடலூர் மாவட்ட டிஇஓ தொடக்க கல்வியில் இந்த மாதிரி பண்ணால் எப்படிப்பா நாடு உயரும், எப்படி நீட் எக்ஸாம் எழுதுவான், எப்படி நீட்டில் வெற்றி பெற முடியும், கம்பல்சரி பாஸு, அதுவும் பள்ளிக்கூடத்துக்கே வராதவனுக்கு அட்டண்டன்ஸ் போட்டு அங்கே அவனுக்கு 80% மேலே மார்க் போடணுமா, இதையே தானே அவன் எதிர்பார்ப்பாங்க. படிக்காமல் ஆடாமல் ஜெயிச்சோமடாங்கிற மாதிரி படிக்காமல் பாஸ் ஆகணும், படிக்காமல் டாக்டர் ஆகணும், படிக்காமல் என்ஜினியர் வக்கீல் ஆகணும்னா அது முடிகிற காரியமா? இந்த காரணத்துக்காக தான் அந்த நண்பருக்கு சொல்கிற பதில் உங்கள் உலகத்துக்கே சொல்கிறேன். இப்போ நான் இந்த குரலை எழுதுறதுக்கு காரணம், கெட்டுப்போன உணவால் உடல்நலம் கெடுவது போல் கெட்ட ஆசிரியரால் சமூகம் கெடும் என்ற குறளை நான் எழுதியுள்ளேன். பிடிச்சிருந்தா வாழ்த்துங்க, இல்லாட்டி நீங்களும் சேர்த்து சமூகத்தை அழிய விட்டுருங்க. நன்றி.